சங்கடத்தை போக்கக்கூடிய அற்புதமான சதுர்த்தி தான் சங்கடஹார சதுர்த்தி அப்படினு சொல்லுவாங்க. பொதுவா சங்கடஹார சதுர்த்தியை நம்ம வழிபட்டாலே போதும், எல்லா விஷயங்களும் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருந்திருக்கும். விநாயகப் பெருமானுக்கு விசேஷ வழிபாடுங்கிறது ஏராளமான இருந்திருக்கு. விநாயகப் பெருமானை வேண்ட 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 பார்த்துட்டோம்னா எல்லா காரியத்துக்கும் அவர் துணை நிற்பார்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா முருகப்பெருமான் திருமணம் பண்ணுறதுக்கு விநாயகப் பெருமான் தான் அவருக்கு இது கொடுத்தாராம், என்ன அதுக்கு ஹெல்ப் பண்ணாராம். அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் தடங்களான விஷயத்தை போக்கக்கூடிய அற்புதமான சக்தி யார்கிட்ட இருக்குன்னா பிள்ளையார் பெருமான்கிட்ட இருக்குது. அந்த பிள்ளையார் பெருமானுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு வழிபாடு சொல்கிறேன், ஒன்று கோயிலுக்காக சொல்கிறேன், இன்னொன்று பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்காகவும் சொல்கிறேன். இந்த ரெண்டு வழிபாட்டில் எது உங்களுக்கு சௌரியம் இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு காரியங்கள் தடங்களாயிட்டே இருக்குது, எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகணும், அதே மாதிரி மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வருத்தங்கள்லாம் போகணும், இப்படி மனசில் நீங்கள் எந்த காரியத்தினாலும் அந்த காரியத்தை மனசில் நினச்சிட்டு கையில் வந்து ஒரு தேங்காய் வச்சுக்கோங்க. அந்த தேங்காவை கோயிலில் இருந்ததுன்னா 11 தடவை அந்த தேங்காய் வச்சு பிரதட்சிணமாக சுற்றி வாங்கோ. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் தான் இருக்கல அப்படின்னா ஆத்ம பிரதட்சிணம்னு சொல்லுவாள். ஆத்ம பிரதட்சிணம்னா கையில் தேங்காய் வச்சு நின்ன இடத்துலையே பிரதட்சிணம் பண்ணுங்க 11 தடவை. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுட்டெல்லாம் பிள்ளையாருடைய படம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளையாருடைய படத்தை சேரில் வச்சுட்டு இப்போ வீட்லேயே சுற்றி வர வழக்கங்கள் இருக்குது. இந்த மாதிரி நிறையா பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அவள் இது பண்ணுற வழக்கங்கள் இருக்குது. ஆக இன்றைய தினத்தில் பிள்ளையாருக்கு ஆத்ம பிரதட்சிணம் இல்லைன்னா பிரதட்சிணம் பண்ணுறது விசேஷமான பலன்கள், அதுவும் நாளிகேரம், அதாவது தேங்காய் வச்சுண்டு மனதார வேண்டது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். சார், நான் தேங்காய் வச்சுட்டு வழிபட்டால் இது எப்படி சக்ஸஸ் ஆகும்? நல்லா பாருங்கள், மரத்துக்கு கீழே தான் தண்ணி ஊற்றுவீங்க. ஒரு தென்னை மரம் இருக்குது, கீழே தான் தண்ணி ஊற்றுறீங்க. அது உள்கூற போய் ஒரு தேங்காவை கொண்டு வந்து அந்த தேங்காயில் அத்தனை ஓட்டுக்கும் மேலே உள்ளே போய் அந்த தண்ணீரை நிரப்புது இல்லையா? எவ்வளோ பெரிய ஒரு சயின்ஸ் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு விசேஷம் பாருங்கள். அந்த மாதிரி இந்த மனசில் நினச்சின்னு இருக்கக்கூடிய விஷயத்தை இறைவன் அழகாக ஸ்ரீகாரம் பண்ணிப்பார். அழகாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை எடுத்து அதை சரி பண்ணி கொடுத்துருவார், கவலையே பட வேண்டாம். ஆக இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி, இன்றைக்கி சாயந்தர வேளையில் கையில் தேங்காய் வச்சுன்னு இந்த வார்த்தை பண்ணுங்க, அற்புதமான பலன்கள் கொடுக்கும். அந்த தேங்காயை என்ன சார் பண்ணுறது சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டால், செதர் தேங்காயாக உடைக்கணும், ஈடு தேங்காயாக உடைச்சிருங்க. உடச்சுட்டெல்லாம் விசேஷமான பலன் இருக்கும். மாசமானவா இதை பண்ணப்படாது, மற்ற எல்லாரும் பண்ணிக்கலாம். ரொம்ப அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய சங்கடஹர சதுர்த்தியில் விடலை தேங்காய் மன கஷ்டங்களை போக்கக்கூடிய அற்புதமான பரிகாரத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ. ஜெய்கணேஷ 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 பாகிமா. ஸ்ரீகணேஷ 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 ரக்ஷமா. வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி.